இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பாடகி பவதாரணி காலமாயிருக்கிறார். புற்றுநோய்க்கு ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டு வந்த பவதாரணி தற்போது காலமாயிருக்கிறார். செய்தியாளர் சனா இணைப்பில் இருக்கிறாங்க. சனா, நீண்ட நாட்களாக பவதாரணி புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்தாரா? சிகிச்சை ஏன் பலனளிக்கவில்லை? ஆமா கார்த்திகேயன், கிட்டத்தட்ட கடந்த 5 மாதங்களாக அவங்க புற்றுநோய் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்க சிகிச்சைக்காக ஸ்ரீலங்காவுக்கு சென்றிருக்காங்க. அங்க சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காங்க. நாளைக்கு மாலைக்குள் அவங்களுடைய உடல் சென்னைக்கு வந்துடும் சொல்றாங்க. இசையமைப்பாளராக அவருடைய பல பரிணாமங்கள் இருக்கு. கீபோர்டு எனக்கு ரொம்ப பிடித்த இசைக்கருவி அப்படின்னு பேட்டிகள்லாம் கூறியிருக்கிறாங்க. அவங்களுடைய இசை பயணம் குறித்த சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அவங்க பாடினதுல வந்து நிறைய சாங்ஸ் வந்து இளையராஜா சாங் சாருக்கும் பாடியிருக்காங்க. அதே நேரத்துல வந்து யுவன் சங்கர் ராஜாக்கும் பாடியிருக்காங்க. அவங்களுக்குன்னே வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஜ் வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா வந்து மெலடிஸ் பாடுறதுல வந்து அவங்க ரொம்ப ஒரு பெரிய குவீனாவே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய சாங்ஸ், நிறைய மெலடி சாங்ஸ் வந்து ரசிகர்களுக்கு வந்து எப்பொழுதுமே நீங்காத நினைவுகளோட தான் இருக்கு. பாடகி பவதாரணி காலமாயிருக்கிறார். இசையமைப்பாளர் திரு இளையராஜாவின் மகளும் திரைப்பட பாடகியுமான பவதாரணி உயிரிழந்திருக்கிறார். புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பவதாரணி உயிரிழந்திருக்கிறார்.